மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ சார். நேற்று குறிச்சு கொடுத்துருக்கேன். நான் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்தேன் சார். அதாவது நம்ம வந்து லோன் வாங்கினது 51 லட்சம் ரூபா வாங்கியிருக்கோமா சார்? ஆமா ஆமா வாங்கிருக்கீங்க. ஹலோ. ஆமா சார், 51 லட்சம். 51 லட்சம் ரூபா வாங்கியிருக்கோம். நம்ம வந்து எத்தனை மாசத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம் சார்? ஆல்மோஸ்ட் 2006 இஎம்ஐ கட்டிருக்கீங்க சார். 2006 இருந்து மாசம் எவ்வளவு சார் இஎம்ஐ கட்டிருக்கேன்? 57,000 something கட்டிட்டிருக்கீங்க. 57 சார்? ஆமா. ஒரு நிமிஷம் சார். அதாவது 57,000 மாசம் மாசம் நான் இஎம்ஐ கட்டிருக்கேன் 2006 இருந்து. அப்படின்னா எத்தனை வருஷம் சார்? ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ஆகுது சார். 14 இயர்ஸ் கட்டிருக்கேன். அப்படின்னா டோட்டலா நான் எவ்வளவு சார் அமௌண்ட் கட்டிருக்கேன் டோட்டலா மாசம் மாசம்? 94 லட்சம் கிட்ட கட்டிருக்கீங்க சார். ஓகே, 44 லட்சம் ரூபா நான் கட்டிருக்கேன் இது வரைக்கும். 51 லட்சம் ரூபா கடன் வாங்கினதுக்கு நான் இது வரைக்கும் 94 லட்சம் ரூபா கட்டிட்டேன். அப்படித்தானே சார்? 94 லட்சம் கட்டிருக்கீங்க. ஆமா, 51 லட்சம் ரூபா நான் கடன் வாங்கினேன். நான் வந்து இது வரைக்கும் கட்டினது 94 லட்சம் ரூபா கட்டிட்டேன். ஆமா. சரி, இப்ப என்னுடைய 51 லட்சம் ரூபால எத்தனை லட்ச ரூபா கடன் அடைஞ்சிருக்கு சார்? இப்ப அதுல 14 லட்சம் தான் அடைஞ்சிருக்கு சார். ஓகே, இப்ப 14 லட்சம் தான் நான் கடன் அடைச்சிருக்கேன். ஆமா. சோ நான் 94 லட்சம் ரூபா கட்டினாலுமே எனக்கு வெறும் 14 லட்சம் ரூபா தான் கடன் அடைஞ்சிருக்கு இது வரைக்கும். ஆமா சார். மிச்சதெல்லாம் வட்டிலேயே போயிடுச்சா சார்? ஆமா சார், 80 லட்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் போயிருக்கு. ஓகே, அப்ப நான் 80 லட்சம் ரூபா நான் வந்து இது வரைக்கும் வட்டிலேயே இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஆமா கண்டிப்பா. சரி சார், இது வந்து நான் 14.75% வட்டி கட்டிட்டு இருக்கேனா சார்? ஆமா சார், நீங்க லோன் எடுக்கும்போது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14.75% நான் வந்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா. ஆனா அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து அந்த ஹவுசிங் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.8% தான் மேக்ஸிமம் பண்ணணும்னு சொல்லி குறைச்சிட்டாங்க. அப்படிதானே சார்? அது ரீசன்ட் அப்டேட் சார். நாங்க ஹோம் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டுருக்கோம் ஃபார் உமன் பர்சேஸ் இருக்கு 7% அவைலபிள் ரேட். இப்போ வந்து 6.9%க்கு ஆர்பிஐ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிட்டாங்க. 6.95. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி அது 8% குறைஞ்சிருச்சு, கரெக்டா சார்? ஆமா ஆமா. ஆனா இப்ப எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியப்படுத்தப்படாதனாலயோ இல்ல தெரியாதனாலயோ நான் வந்து தொடர்ந்து 14% கட்டிட்டே இருக்கேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கன்வர்ஷன் நீங்க பண்ணாதனால பழைய ரேட்லயே கண்டினியூ ஆகுது. ஓகே, இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கன்வர்ஷன் நான் பண்ணிருந்தா இந்நேரம் நான் வந்து கடனே அடைச்சு முடிச்சிருப்பேன் ஆல்மோஸ்ட். ஆமா, ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கன்வர்ஷன் பண்ண எனக்கு தெரியாதனால நான் வந்து இப்ப கடனை அடைச்சிக்கிட்டே இருந்தாலும் 94 லட்சம் கட்டினாலும் எனக்கு 14 லட்சம் தான் அடைஞ்சிருக்கு. நினைக்கிறேன் சார் 14 பர்சன்ட் நான் வந்து வட்டி கட்டிட்டு இருக்கேன் ஆக்சுவலா ஆனா ஆர்பிஐ வந்து அதை 8% குறைச்சிருச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. இருந்தாலும் எனக்கு அந்த விவரம் தெரியல. இல்ல சார், ஆர்பிஐ ரேட் வந்து ஒரு கைட்லைன் ரேட் தான். அது எனக்கு தெரியும் சார், நேத்து உட்காந்து நீங்க சொன்னனால நானும் உட்காந்து நெட்ட உட்காந்து படிச்சேன். ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு ஒரு கைட்லைன் கொடுக்குது, அதாவது பப்ளிக்கு இதுக்கு மேல நீ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணி மக்களை கஷ்டப்படுத்தாத, நானே உனக்கு கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துறேன். ஏன்னா நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரில நம்ம அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசாங்கம்ன்றனால மக்களுக்கு சாதகம் பண்ணணும்னு ஆர்பிஐ நினைக்குது. அதனால வங்கிகள் வந்து மக்களை வந்து அதிகமா மக்கள்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிருக்க கூடாதுன்னு ஆர்பிஐ வந்து சில சட்டங்கள் போடுது. ஆனா அந்த சட்டங்கள் வந்து மக்களுக்கு போய் சேர முடியாத சூழல் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு அது தெரியல, ஆர்பிஐ வந்து வங்கிகளுக்கு இல்ல நீ வந்து அதிக மக்கள்கிட்ட வட்டி போடாத, 8% மேல போடாத, 6% மேல போடாதன்னு சொல்லுது.
ஆனா வங்கி வந்து தொடர்ந்து 14% வட்டியை போட்டுட்டு தான் இருக்காங்க. கேட்டா இல்ல நீங்க வந்து எழுதி கொடுத்தா நாங்க வந்து 8% கொடுப்போம், நீங்க எழுதி கொடுக்காதனால உங்க தொடர்ந்து 14% வட்டி கட்டுங்க. நீங்க உங்களுக்கு விவரம் தெரியல இல்ல வட்டியை குறைச்சிருக்குன்றத நீங்க அப்ளிகேஷன்ல எழுதினாத்தான் நாங்க குறைப்போம், இல்லைன்னா நாங்க எங்க லாபப்படுறதுக்கு நாங்க ஏன் குறைக்கணும், 14% நான் கட்டிட்டே இருங்க. உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லயே இருக்கும் சார். ஏன்னா எவ்ரி பை மந்த்லி யாருக்கு ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க, எவ்ரி பை மந்த்லி வந்து ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. அப்ப நான் உங்களுக்கு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் நான் லோன் கொடுக்கும்போது எவ்ரி 2 மந்த்ஸ் உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து நான் அப்போ சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதை உங்களுக்கு பிரிண்ட் ஃபார்மா எப்படி கொடுக்க முடியும்? அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்ட, நீ படிச்சுதான் கையெழுத்து போட்ட, அதனால நீ கட்டு நீங்க சொல்றீங்க. நான் உங்களை தப்பா எல்லாம் ஒண்ணும் சொல்லல சார். எனக்கு வந்து உங்க பேங்க் பத்தி ஒண்ணும் தெரியாது இல்லையா, அதே மாதிரி நீங்க வந்து பேங்கர்னு வச்சுக்கோங்களேன், உங்க உடம்ப பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா. இப்ப என்கிட்ட நீங்க எல்லாரும் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிடல் வாங்க, எங்களுக்கு ஆனா இந்த வழி எல்லாருக்குமே நீங்களே தான் ஷேர் பண்ணி கொடுக்குறீங்க பாருங்க. அதாவது நீங்க பேங்க் ஒர்க்கர், பாவம் நீங்க என்ன செய்வீங்க, உங்களுடைய பேங்க் உங்க பேங்க் ஓனர்ஸ் இருக்காங்க, போர்டுல மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் பணம் சம்பாதிக்க போறாங்க. உங்க சமீப காலங்களில் உங்களுடைய பேங்க் ஓனர் வந்து எத்தனையோ 1000 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு எக்ஸிட் ஆனார்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிச்சாங்க, அவர் பணக்காரனாக போறாரு. ஆனா நீங்க இதே மாதிரி தானே இருக்க போறீங்க. உங்களை நான் குறை சொல்லல, நான் உங்களோட நான் எம்பத்தைஸ் பண்றேன் சரிங்களா. இப்ப விஷயம் என்னன்னா, ஒருவேளை நீங்களே நீங்க சிங்கிள் பர்சன் பேங்க் ஓனரா இல்ல இல்ல பேங்க் மேனேஜரா இல்ல, ஒரு சாதாரண மனுஷனா நீங்க உங்களுக்கு இதெல்லாம் விவரம் தெரியாம லோன் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு யாராவது வந்து சார் ஒரு 18% குறைச்சிட்டான் ஆர்பிஐ, 6% ஆர்பிஐ குறைச்சிட்டான், நீங்க விவரம் இல்லாம 14% கட்டிட்டு இருக்கீங்களே, பேங்க்ல போய் பேங்க்காரவங்க கிட்ட வந்து கடன் வாங்கும் போது 100 பேர் வந்து வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்லுவான், ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு, ஒரு ஃபார்ம்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நீ வந்து பாதி வட்டி குணம் குறைய போகுது, இந்த ஃபார்மை எழுதுன்ற நாலேஜ எந்த பேங்க் மேனேஜரும் எந்த கஸ்டமருக்கும் சொல்ல மாட்டாங்கல்ல சார், சொல்ல மாட்டேன்றாங்க, எனக்கு யாரும் சொல்ல. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாக்குறேன், எங்க அக்கா கிட்ட கேட்டு பாக்குறேன், அவங்க யாருக்குமே சொல்லல. அப்ப எல்லா பேங்க் மேனேஜருமே ஒரே ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீனா உன் வட்டி வந்து 14.75% இருந்து நீ வந்து 6% உன் வட்டி குறைஞ்சிரும், அப்படி வட்டி குறைஞ்சா நீ ஈஸியா லோனை கட்டி முடிச்சிருவ அப்படின்னு யாருமே சொல்லல சார். இப்ப எனக்கு சொல்லல சார், நான் வந்து 94 லட்சம் ரூபாய் கட்டிருக்கேன் சார், ஆனா என்னுடைய கடன் வெறும் 14 லட்சம் தான் சார் குறைஞ்சிருக்கு. இதுநாள் வரைக்கும் ஒரு நாள் கூட விடாம, ஒரு மாசம் கூட கட்டிட்டு இல்லாம நான் கரெக்டா கட்டிட்டே இருக்கேன் சார். சரியா சார், என்கிட்ட வந்து நீ வாங்கிக்கோ கடன் வாங்கிக்கோ, நீங்க என்கிட்ட கடன் வாங்கிக்கோன்னு சொல்லி 100 பேர் வந்தாங்க சார் உங்க பேங்க்ல இருந்து. ஆனா அந்த 100 பேர்ல ஒரு ஆளு கூட என்கிட்ட வந்து சார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிஐ குறைச்சிருச்சு சார், ஒரே ஒரு கையெழுத்து போட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்க வட்டி வந்து 14.75%-6% குறைஞ்சிடும் சார், அப்படி குறைஞ்சா நீங்க ஈஸியா வட்டியை கட்டி முடிச்சு கடனை கட்டி முடிச்சிடலாம் சார் அப்படின்னு அந்த 100 புரோக்கர்ல ஒரு புரோக்கர் கூட எனக்கு வந்து சொல்ல, பேங்க் மேனேஜர் என்கிட்ட சொல்ல, பேங்க்கு வந்து ரெகுலரா நானும் போறேன் என் ஆளுங்க போறாங்க யாருக்கிட்டமே யாரும் சொல்லல. சரி என்கிட்ட தான் சொல்லலன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது, எங்க அக்காவுக்கு இது தெரியாது, என் கூட இருக்கிற எல்லாரும் 14.75%-ல தான் லோன் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா பேங்க் சட்டத்தை மாத்தி இருக்கு, ஏன் மாத்தி இருக்கு, ஏன்னா ஆர்பிஐ சட்டத்தை மாத்தி இருக்கு. அப்ப ஆர்பிஐ மாத்தினது எங்க மாதிரி ஆளுங்களுக்கு யாருக்குமே தெரியாதே சார். அப்ப நாங்கெல்லாம் இழிச்சுவா பசங்களான்னு எங்களுக்கு சில நேரத்துல தோணும்ல, அதாவது ஒரு உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம்ல சார், சார் நான் பணத்தை கட்டதான் போறேன் சார், நான் என் பணத்தை முழுசா
பணத்தை முழுசா கட்ட போறேன், நான் இதுக்காக என்கிட்ட இருக்க கோல்டு எல்லாம் வித்துட்டு நான் எனக்கு இனிமே பேங்க் லோனே வேண்டாம் சாமி, இனிமே என் லைஃப்ல பேங்க் லோனே வாங்க போறது இல்ல சாமி, முடிவு பண்ணி நான் என் கோல்டு எல்லாத்தையும் வித்துட்டு உங்களுடைய பணத்தை நான் டோட்டலா கட்டி முழுகிடுவேன், தலை முழுகிடுவேன் உங்க பேங்க். அதுக்கப்புறம் உங்க ஆளுங்க எவனாச்சும் ஒருத்தர் மத்திர லோனுக்கு நீ வீட்டுக்கு வந்தான் அவ்வளவுதான், இனிமே நான் பேங்க்ல லோனே வாங்கக்கூடாது முடிவு பண்ணிட்டேன் சார். என் கையில என்ன பணம் இருக்கோ அதை நான் வந்து சேமிச்சு நான் பொருள் வாங்கிக்குவேனே ஒழிய நான் இல்லாத காசை வச்சு எனக்கு தேவையில்லாத பொருளை நீ வாங்கவே மாட்டேன் சரிங்களா. இது எனக்கு லெசன். ஆனா மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறேன், 14.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இழுச்சவா பசங்க மாதிரி கட்டிட்டு இருக்கானுங்க. ஆர்பிஐ வந்து நாடு நல்லதுக்காக 6% குறைச்சிச்சு, ஆனா இந்த நாடு நல்லதுக்காக ஆர்பிஐ குறைச்சத கஸ்டமர் எங்களுக்கு யாருக்குமே தெரிவிக்க மாட்டேன்றீங்க பேங்க்னா. இல்ல சார் நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, அதாவது அது எந்த கவர்மெண்டோ, அது பிஜேபி கவர்மெண்டோ காங்கிரஸ் கவர்மெண்டோ எந்த கவர்மெண்டோ, மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும் ஏதோ ஒரு சட்டம் போடுறான், அதான் ஆர்பிஐ ஒரு சட்டம் போடுறான். ஆ சரி 8% மேல பாவண்டா அந்த பசங்க, ஏற்கனவே நம்ம ஒரு ஏழை நாடு, இவங்க எல்லாம் வாய்க்கு வைத்து வாழ்ந்துட்டு இருக்கானுங்க, இவங்களை கொள்ளாதீங்களா, 8% வச்சுங்களா 6% வச்சுங்களான்னு ஆர்பிஐ ஒரு சட்டம் போடுது. ஆனா எங்க மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி சார் தெரியும் இப்படி ஒரு சட்டம் மாறி இருக்குன்னு, உங்க மாதிரி ஆளுங்க தான் சார் எங்களுக்கு சொல்லணும். இப்ப நான் ஒரு டாக்டரா இருக்கேன், நான் தானே உங்களுக்கு சொல்லுவேன் சார் உங்களுக்கு டயபெட்டிக் என்ன இருக்கு மெடிசன் மாத்துங்க, இல்ல இல்ல இந்த மெடிசன் எடுங்க, நான் தானே உங்களுக்கு சொல்றேன், உங்க உடம்பை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு டாக்டரா உங்களுக்கு சொல்றேன் உங்க உடம்ப பத்தி கரெக்டா உங்க நல்லதுக்காக. எனக்கு பைனான்ஸ் பத்தி தெரியாது சார், ஆர்பிஐ ரூல பத்தி எனக்கு தெரியாது, அப்ப நீங்க ஏன் பேங்கரா எனக்கு நீங்க சொல்லிருக்கணும்ல சார், இதுதான் சார் சட்டம் மாறி இருக்கு சார், இந்த ஃபார்ம் எழுதி கொடுங்க சார், நீங்க சொல்லிருக்கணும்ல, நீங்க சொல்லி இருந்தா நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடனை அடைச்சு முடிச்சிருப்பேனே சார், நான் 94 லட்சம் ரூபாய் கட்டிட்டு வெறும் 14 லட்சம் தான் அடைஞ்சிருக்குன்னு நான் காதுல கேட்கும் போது எனக்கு வலிக்காதான் சார். உங்களுடைய நன்மைக்காக நான் மருந்து கொடுக்கறேன்னு அப்ப என்னுடைய நன்மைக்காக ஆர்பிஐ சட்டத்தை மாத்திருச்சு, ஆர்பிஐ சட்டத்தை மாத்திருச்சு, நீங்க இனிமே 14% கட்ட வேண்டாம், இந்த ஃபார்ம்ல மட்டும் எழுதி நீங்க என்ன வந்து என்ன எலிமினேட் பண்ணிருக்கணும்ல, எனக்கு என்ன எஜுகேட் பண்ணிருக்கணும்ல, இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் எ பேங்க். 2 மினிட்ஸ் எனக்கு டைம் கொடுங்க. இது நிறைய பேர் இந்த மாதிரி பெயினியர் ஆபரேஷன் சார், என்ன இப்ப நீங்க நிறைய பேர் நீங்க 2005-04 லோன் எடுத்தவங்க நிறைய கட்டிட்டாங்க, நிறைய பேர் வந்து கம்ப்ளைன்ட் ஆன்சர் கரெக்ட்டா கொடுங்க, நான் ஆன்சர் கேக்கு. அதான் நான் உங்களுக்கு பர்சனலா சொல்றேன், நான் இட் இஸ் நாட் an official term, நான் உங்களுக்கு சொல்றேன் பர்சனலாவே, நீங்க இப்ப லீகலா சலஞ்ச் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படியே வந்து இன்ஃபர்மேஷன் அவைலபிள் வந்து பப்ளிக் இஸ் அவைலபிள் அதனால வந்து சரி நோ நம்ம யாருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற பதில் தான் கடைசி விஷயம். இது நாட் ஓன்லி ஃபார் தட் மேட்டர், அவங்களுக்கு வந்து தெர் இஸ் நோ ஆப்ளிகேட்டரி டு எஜுகேட் கஸ்டமர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஒரு செகண்ட் சார், இப்ப உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளவா இருக்கணும்னு பப்ளிக் டொமைன்ல இருக்கு சரிங்களா, 80-120 தான் இருக்கணும்ன்றது பப்ளிக் டொமைன்ல இருக்கு, நெட்ல இருக்க எல்லாருமே இருக்கு சரியா. நீங்க சுகர் லெவல் அதிகமா போய் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டாக்டரா உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றேன், ஏன் சார் பப்ளிக் டொமைன்ல இருக்கு சார், நீங்க வாட்டுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு செத்து போங்க சார் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒரு டாக்டர் நானும் ரெஸ்பான்சிபிளா நான் என்ன சொல்றேன் சார், உங்க சுகர் லெவல் 80-120 தான் இருக்கணும், அதனால நீங்க இந்த மெடிசன்ல சாப்பிட்டுங்கன்னு உங்களை எஜுகேட் பண்றேன் சார். பப்ளிக் டொமைன்ல இருக்கு சார், நீங்க பப்ளிக் டொமைன்ல 80-120 தான் இருக்கணும் இருக்கு, நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாக போறீங்க, அச டாக்டர் எனக்கு அது தேவையில்லை நீங்க சாகுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லையா. அப்ப லீகல் மாரல் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு சார் சரியா சார். இப்ப நாம ஒருத்தனை போய் கத்தியால குத்த கூடாது அப்படின்றது சட்டம் எழுதுனால இல்ல நமக்கு தெரியும் இல்லையா, இட் இஸ் மாரல் தட் நம்ம போய் ஒருத்தனை குத்த கொலை பண்ண கூடாதுன்னு, அடுத்த பொண்டாட்டியை கைப்பிடிச்சிட கூடாதுன்னு மாரல் நமக்கு தெரியும் இல்லையா, சட்டம் எழுதுனாதான் அதை செய்யணும்னு இல்ல, சட்டமே எழுதப்படாத ஒரு ஐலாண்ட்ல நீங்க போனாலும் இன்னொருத்தனை தேவையில்லாம கொல்ல மாட்டீங்க, இன்னொரு பொண்ணை கையை பிடிச்சி இழுக்க மாட்டீங்க, ஏன்னா உங்க அம்மா அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு மாரல் ஜஸ்டிஸ் இருக்கு சரியா. லீகல் ஜஸ்டிஸ் இன்னைக்கு ஒரு சட்டம் வச்சிருப்பான், நாளைக்கு அந்த சட்டத்தை மாத்துவான், நாளைக்கு இன்னொரு சட்டம் கூட வருவான், ஆனா உங்க மொராலிட்டி உங்ககிட்ட தானே சார் இருக்கு சார். நான் அந்த டாக்டர் சொல்றேன் பப்ளிக் டொமைன்ல இருக்கு 80-120 தான் சுகரு, அதனால நீங்க சுகரை மெயின்டைன் பண்ணாம நீங்க செத்ததுக்கு நீங்க தான் காரணம் நான் சொல்ல முடியாது, நான் ஐ ஹாவ் அ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் அ டாக்டர்,
to tell you that your sugar should be 80 to 120. So it is your moral responsibility as a banker. It is your responsibility as a banker to inform our customer. Inform the customer. எங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணாதனால ஒரே ஒரே நிமிஷம் சார், எங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணாதனால லாபம் அடைய போறது நீங்க தான். அதாவது ஆர்பிஐ வந்து மக்களுக்கு நன்மை பண்றதுக்காக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைச்சிருச்சீங்க, இருந்தாலும் உங்களுக்கு நாங்க 14% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மையை நீங்க எனக்கு எஜுகேட் பண்ணாதனால லாபம் யார் அடைய போறா? நீங்க தான் லாபம் அடைய போறீங்க. எழுதப்படுற எல்லா சட்டத்தையும் வாசிட்டா இருக்கான் சார், சாதாரண ரிக்ஷாக்காரன்ல இருந்து பலசரக்கடைக்காரன் வரைக்கும் இருக்கிற எல்லா பப்ளிக் டொமைனையும் டெய்லி வாசிட்டு தான் காலையில வேலை ஆரம்பிப்பானா? அவன் அவன் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட காலையில வேலை ஆரம்பிக்கிறான். எல்லாமே இட் இஸ் இன் பப்ளிக் டொமைன். அதனால நீ வந்து 14% புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்த ஆபீசர் இன்னைக்கு இருக்காரோ ரிட்டையர் ஆயிட்டாரோ இல்ல என்ன பண்ணிட்டு இருக்காரோ தெரியாது சார். இது பீப்புள் ஆர் கீப் ஆன் மூவிங். இப்போ ரமேஷ் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நான் மதுரை ஆகுது எனக்கு இப்பதான் தெரியும். ரமேஷ் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு பிக் ப்ரொஃபைல் டாக்டர் அப்படிங்கறது எனக்கு இப்பதான் தெரியும். எதிர்பார்க்க முடியாது. you want to have nalum idu da rule idu inda system la change idu vandu system la irukkura kora neenga solradhu inda system la irukkura koraya vandu avlo seekrama vandu panna mudiyadhu sir. Adhaadhu no, this is not a moral world. Nobody would take a moral responsibility. Everybody would stand in a legal queue appdi neenga clear ah solringa appdi dhaan neenga solringa. எல்லா இன்னைக்கு ஒருத்தர் இருப்பா நாளைக்கு இன்னொருத்தர் போய்டுவான். எல்லாமே தெரியும் ரமேஷ் சார், நான் ஒண்ணு சொல்றதுக்கு புதுசா ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல இல்லையா? You know everything, right? But we all know. உங்களுக்கும் உங்க மனசாட்சிக்கு தெரியும் இது மாறுது தப்பு. கண்டிப்பா தெரியும். இப்ப நீங்க as a regular simple human being, ஒரு பேங்க் மேனேஜரா இல்ல, as a human being, நிறைய பேங்க்ல கடன் வாங்கினவங்க அவங்களுக்கு இந்த விவரம் தெரியாதனால ஏமாந்து பணம் கட்டிட்டு இருக்காங்கன்ற உண்மை உங்களுக்கு தெரியும். அது நீங்க ஏமாந்து அப்படிங்கிற நீங்க டேர்ம்ஸ் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து எவ்ரி 2 months 3 months வந்து பர்சனலா கேட்டுட்டு சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சா யாராவது ஒரு, நீங்க எத்தனை பேருக்கு சார் சொல்றீங்க? உங்களன்னு இல்ல, உங்களை மாதிரி பேங்க் மேனேஜர்ஸ் எத்தனை பேரு, நான் உங்களை தனிப்பட்ட முறையில சொல்லல, உங்களை மாதிரி பேங்க் மேனேஜர்ஸ் எத்தனை பேரு வர்ற கஸ்டமருக்கு சார் சட்டம் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மாறிடுச்சு, நீங்க விவரம் இல்லாம 14% கட்டிட்டு இருக்கீங்க, ஒரு ஒரு அரை பைசா ஃபார்ம் தான், அதுல ஒரு அரை பைசா இங்க்ல நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க வட்டி விகிதாச்சாரம் 14.75%-6% குறைஞ்சிடும் சார் அப்படின்னு நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க எத்தனை கஸ்டமருக்கு சார் ஒரு நாளைக்கு சொல்றீங்க? எனக்கு அதுக்கு வந்து சொல்லுங்க, ஒரு நாளைக்கு உங்க பிரான்ச்சுக்கு 1000 பேர் நுழைஞ்சு வெளியே வருவாங்க? இல்ல சார், நம்மள்ட்ட வந்து இதுக்கு கொஸ்டின் கேக்குறவங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்றது வாலண்டியரா போய் யாருக்கும் சொல்றது இல்ல சார். அதுதான் உண்மை. அப்ப வந்து கேக்குற அளவுக்கு நாலேஜ் இருந்தா அவனே மாச்சிட்டு போவானே, அவனுக்கு தெரியாத ஒருத்தனை போய் நீ, அப்ப நான் ஒரு பள்ளம் இருக்கு இங்க செல்லாத, நீங்க புயல உழுகாதேன்னு ஒரு போர்டு போடுறதுக்கு பதிலா நீ போய் உழுகணும்னா உழுந்துக்கோ, நீ வந்து என்கிட்ட பள்ளம் இருக்கான்னு கேட்டா மாத்திரம்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா அது எப்படி சார்? நான் எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப நான் வந்து ஒரு ஆள ஒரு இடத்துல வாட்ச்மேன் உட்காந்துருக்கேன், அந்த சைடு ஒரு பெரிய பாதாளம் இருக்கு, நீ அந்த சைடு போனா ஒருத்தன் உழுந்து சா போறான், ஏற்கனவே 3-4 பேர் செத்து போயிட்டான்னு வச்சுங்க, ஒருத்தன் போறான் ஒருத்தன் கீழே போய் உழுகுறான், உழுந்த பாதி துடிச்சு துடிச்சு செத்துக்கிட்டு இருக்கான், அப்ப போய் என்னப்பா சாரியா அப்படின்னா எங்க இங்க பல்ல இருக்குன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா நீ கேட்கல, இல்ல நீ கேட்டாதான் சொல்லிருப்பேன்னு சொன்னா அது எப்படி சார் நியாயமா இருக்கு? ஒரு நாளைக்கு 1000 பேர் உள்ள வரான் சார், அவன் 1000 பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் சார். சார் என்ன விட்டுருங்க சார், நான் ஏதோ ஓரளவுக்கு பணம் வச்சிருக்கேன் சார், என்ன என் வேலையிட வேலை பாக்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, இதே அருண் இருக்குங்க, இது உங்க முன்னாடி உட்காந்துருக்கான் பாருங்க என் அசிஸ்டன்ட் பையன், அவன் வந்து இதே 14.75% சிட்டி யூனியன் பேங்க்ல கட்டிட்டு இருக்கான் சார் வட்டிய. ஏதோ அங்கங்க போயிட்ட கேட்டா அவனும் ஆமா 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 நீங்க 6% குறைச்சிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு அவன் அந்த பேங்க் ஆன சொல்றான். நீங்க மத்திரம் இல்ல சார், HDFC மத்திரம் கிடையாது சார், எல்லா பேங்க்கும் இந்த வேலையை தான் செய்யறானுங்க. ஆனா அந்த அம்மா பாவம் நிர்மலா சீதாராமன் அங்க இருந்து இல்ல நாங்க வட்டியை குறைத்து விட்டோம், மக்களுக்கு போய் சேர், மக்களுக்கு எங்க போய் சேர்ந்துச்சு?
பேங்க்காரன் தான் எக்ஸ்ட்ரா லாபம் அடையறதுக்கு இது மேட்டர் ஆயிருக்கு. அருணுக்கும் லாபம் இல்ல, உங்க நீங்க அஸ் அன் இண்டிவிஜுவல் உங்களுக்கும் லாபம் இல்ல, உங்களை மாதிரி எந்த யாருக்குமே லாபம் இல்லையா சார். நீ பல்ல இருக்கு நீ கேட்டாதான் நான் சொல்லுவேன், இல்லனா இட் இஸ் நாட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ நோ இட் இஸ் மாரலி ராங், எட் இட் இஸ் லீகலி ரைட் அப்படின்னா எனக்கு அது ஒன்றும் புரியல சார். நம்ம வந்து நம்மளுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியே நம்மளுக்கு இனிமே தேவையில்லை, நம்ம ரீகல் கியூ மாத்திரம் போதுன்ற முடிவுக்கு பேங்க் எல்லாம் வந்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல. நான் இந்த முழு பணத்தையும் இப்ப கட்டுறதுக்கு தான் பேங்க் செக் கொண்டு வந்திருக்கேன் அருண், உங்க கடனை நான் கட்டி முடிக்கத்தான் போறேன் நான் சரிங்களா. நீங்க எவ்வளவு இப்ப நான் இது வரைக்கும் நான் 94 லட்சம் ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிருக்கேன் என்னைய பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. 51 லட்சம் ரூபாய் வாங்கினதுக்கு நான் இது வரைக்கும் எக்கச்சக்கமான பணம் கட்டி 90 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆகுறேன். எனக்கு தெரியுது ஏன் நஷ்டம் ஆகுறேன், எனக்கு ஒரு விவரம் தெரியாதனால. 14.75 மாறிடுச்சு, அதுவும் ரிசர்வ் வங்கி மாத்திருச்சுன்ற விவரத்தை யாருமே எனக்கு சொல்லாதனால. ஐம் பேயிங் ஃபார் மை இக்னரன்ஸ் சார், ஐ நோ தட், பட் ஐ எம் ஒன்லி ரெக்வஸ்டிங் யூ அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் 5-6 பீப்புள் டெய்லி இன் யுவர் லைஃப். அவ வாழ்க்கையை நீங்க மாத்த முடியல சார். சார் ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆட்டோக்காரன், ஒரு 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 பஸ் டிரைவர் உங்ககிட்ட ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கான் சார், அவ வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்ல சார். அஸ் அன் இண்டிவிஜுவல் பண்ணுங்க சார். சார் கோயில்ல போய் தான் சாமி கும்பிடணுமா சார். ஒரு குடும்பத்துல நீங்க வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாத்தினீங்கன்னா அவன் பிள்ளைக்கு வேகமா கல்யாணம் பண்ணி வைப்பான், அவன் அவன் மருத்துவ செலவு அவனுக்கு இதாகும், அவனே வாய்க்கும் வயிற்றுக்கும் வாழ்றான், நல்லா வாழ்வான்ல சார். உங்க ஒரு ஆள்னால எத்தனை பேர் வாழ்க்கையை மாத்த முடியும் சார். நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் சார். உங்க உங்க பேங்கே சொல்லலைன்னா கூட யூ ஹேவ் அ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஃபெலோ ஹியூமன் பீங்ஸ். அஸ் மச் அஸ் அஸ் அ டாக்டர் ஐ ஹேவ் அ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மை ஃபெலோ ஹியூமன் பீங்ஸ், whether it's the paying patient or not, that's different. Please follow your moral responsibility sir. The country runs not on just laws sir. சட்டத்தினால ஒரு நாடோ ஒரு ஒரு அமைப்போ நகல்றது இல்ல சார். The society is based upon our moral responsibility for each other sir. நம்மளுடைய மனசாட்சியினால தான் சார் ஒருத்தன ஒருத்தன ரோட்ல போகும்போது எவனும் கைய பிடிச்சு இழுக்க மாட்டேன்றான், கொல்ல மாட்டேன்றான். உங்க பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு நீங்க இங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பாத்துப்பான், உங்க ஒய்ஃபோ உங்க சொந்தக்காரங்களோ வெளியே கடைக்கு போயிட்டு வெளியே வர்றாங்கன்னா சொசைட்டி அவங்களை பாதுகாக்கும்ன்ற நம்பிக்கையில தான் சார். என்ன ஊரெல்லாம் போலீஸ்காரனும் ஊரெல்லாம் ஹைகோர்ட் ஜட்ஜும் நின்று உங்களை பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கானா. சட்ட பிரகாரம் தனி மனுஷன் தான் சார் மாத்தி மாத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தனை பாதுகாப்பு கொடுத்துக்கிறோம். கிராமங்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத கிராமம் இருக்கு சார், கரப்ட் அங்கெல்லாம் திருடே இல்லாத